السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين அன்புக்குரிய சகோதரர்களே, நம் உயிரினும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூற்றப்படும் போது ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் நிகழ்கால சூழலை கருதி ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் சமுதாய அக்கறையோடு ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சில வழிகாட்டுதல்களை இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். தொடக்கமாக ஒரு வரலாற்றை சொல்லி, ஒரு வரலாற்று துணுக்கை சொல்லி இந்த உரைக்குள் செல்ல விரும்புகின்றேன். அப்பாசிய கிலாபத்தினுடைய ஆட்சி கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அப்பாசிய கலீஃபாக்களின் வரிசையிலே ஏழாவது நபராக கிலாபத்து பொறுப்பை ஏற்றவர் அல் மாமூன் அவருடைய பெயர். வைக்கப்பட்ட பெயர் அப்துல்லா. இமாம் ஹாரூன் ரஷீத் கலீஃபா அவர்களுடைய மகனார் இந்த அப்துல்லா என்பவர். ஹாரூன் ரஷீத் ஐந்தாவது கலீஃபா, இவர் ஏழாவது கலீஃபா. அப்பாசிய கிலாபத்தில் பாக்தாத் தான் தலைநகர், ஈராக்கினுடைய பாக்தாத். இந்த மாமூன் சிறு வயது பிள்ளையாக இருந்தபோது மதரசாவிலே கல்வி படிப்பதற்காக ஆசிரியரிடத்திலே அவர் கொடுக்கப்பட்டிருந்தார். ஒரு நாள் அவர்களுடைய ஆசிரியர் காரணமில்லாமல் இந்த அப்துல்லா மாமூனை அடித்து விட்டார். மன்னருடைய மகன் அடிபட்டு நிற்கிறார். அப்போது ஆசிரியரிடத்திலே மாணவர் அப்துல்லா மாமூன் கேட்கிறார், லிம லரப்தனி யா உஸ்தாத், ஏன் என்னை அடித்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு வாயை மூடிக்கொண்டு போய்விடு என்று உஸ்தாது மாணவரை பார்த்து சொல்லுகின்றார். சரியாக 20 ஆண்டுகள் கழிந்தன. 20 ஆண்டுகள் கழிந்த பின்னர் இந்த மாணவர், மாமூன் அப்துல்லா என்கிற இந்த மாணவர் ஹலீஃபாவாக பொறுப்பேற்கிறார். ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உஸ்தாதை ஒரு நாள் இவர் மரியாதை நிமித்தமாக சந்திக்க வருகின்றார். வந்து உஸ்தாதிடத்தில் கேட்டார், உஸ்தாத் அவர்களே, நான் மாணவனாக இருந்த சமயத்தில் என்னை ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் காரணம் இல்லாமல் அடித்தீர்கள், அதற்கு என்ன காரணம் என்று இப்போதாவது நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டபோது உஸ்தாத் ஃபப்தசம, உஸ்தாத் புன்முறுவலாக லேசாக உதட்டோரம் ஒரு புன்னகையை வழியவிட்டு சொன்னார், அதை இன்னும் நீ மறக்கவில்லையா என்று கேட்டார். அதை நீ இன்னும் மறக்கலையாண்டு. உடனே ஹலீஃபா சொன்னார், மாமூன் சொன்னார், ஆமா உஸ்தாத், ஃபஜாப வல்லாஹி லம் அன்ஸ, அல்லாஹ் இவன் சத்தியமாக நான் இன்னும் அந்த அடி வாங்கியதை மறக்கவில்லை. காரணம், அது காரணமில்லாமல் நான் வாங்கிய அடி எனக்கு விளக்கம் சொல்லப்படவில்லை, அதனால் நான் மறக்கவில்லை என்றார். உடனே அந்த ஆசிரியர் சொன்னார், நான் உன்னை ஏன் அடித்தேன் தெரியுமா, ஹத்தா தாயலம அன்னல் மதுலூம லாயன்சா, உனக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டும், பாதிக்கப்பட்டவன் தனக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பை, தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியை ஒரு காலமும் மறக்க மாட்டான் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும், என்பதற்குத்தான் நான் உன்னை அப்போது அடித்தேன் என்று சொன்னார். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் கொடிகட்டி பறந்த ஒரு காலகட்டம், அவருடைய அதிகார வரம்பு விரிந்து கொண்டே செல்கிறது. மிகப்பெரிய ஒரு அரசாட்சிக்கு சொந்தக்காரராக அவர் இருந்தார். அப்படியானால் அவருடைய மகன்தான் அடுத்து ஆட்சிக்கு வருவார் என்பதை அந்த உஸ்தாது புரிந்து கொள்கிறார். மாணவனாக இருக்கும்போது அவருக்கு பின்னால் இவர் ஆட்சியாளராக வந்தால் தன்னுடைய குடிமக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை கற்பிக்க, யாருக்கும் நீ அநீதி இழைக்காதே, அநீதி இழைத்தவன் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அவ்வளவு எளிதிலே மறப்பதில்லை, அநீதி இழைத்தவன் மறந்து விடுவான் என்பதை உணர்த்தத்தான் நான் அடித்தேன் என்று அவர் சொல்லி காட்டுகிறார். அதுபோல இன்றைய தினத்திலே இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அடுக்கடுக்கான அநீதிகள் இழைக்கப்படுகின்றன. அரசு ஒரு பக்கத்திலே முஸ்லீம்களுக்கு எதிரான அநீதியை முன்னின்று நடத்துகிறது,
முஸ்லீம்கள் மீது பழி போடுவது, அவர்களை தூற்றுவது, பொது சமூகத்திலே அவர்களை வில்லன்களை போல காட்டுவது, இந்தியாவுக்கு ஆகாதவர்கள், இவர்கள் அடாத செயல் செய்யக்கூடியவர்கள் என்று அவர்களை காட்ட முயற்சிப்பது, கடந்த காலங்களில் அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் மறைப்பது, இவ்வாறான அநீதிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் குடிமக்களில் யாரேனும் ஒருவன் முஸ்லீம்களை இழித்து பேசினாலோ இஸ்லாத்தை விமர்சித்தாலோ முஸ்லீம்களுடைய உயிருக்கும் மேலாக அவர்கள் மதிக்கின்ற உலகத்திலே வாழுகின்ற 200 கோடி மக்கள் இதயத்திலே வைத்து போற்றுகின்ற மாமனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி பேசினாலோ அவர்களுக்கு அரசு அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை எடுப்பதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே சொல்ல போனால் சில கட்டங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பும் வழங்கும் என்கிற நிலையிலே தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை முஸ்லீம்கள் ஒரு காலமும் மறக்க மாட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அநீதிகள் நீண்ட காலம் நிலைத்திருப்பதில்லை. ஒரு காலகட்டத்திலே அநீதி வீழ்ந்து நீதி தலையில் தூக்குகின்ற போது வரலாற்றில் முஸ்லீம்கள் இதற்கான ஒரு வஞ்சத்தை தீர்ப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் இதை மறக்க மாட்டார்கள் என்பதை உணர்த்தத்தான் இந்த வரலாற்றை நான் தொடக்கத்திலே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து, முஸ்லீம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அவர்கள் அதிக பாசம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் உணர்வதற்கு இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதே அப்பாசிய கலாபத்தினுடைய 2nd ஹலீஃபா, அப்பாசிய கலாபத்தினுடைய நிறுவனர் என்று கூட இவரை சொல்வார்கள். அவருடைய பெயர் அல் மன்சூர், அல் ஹலீஃபா மன்சூர். அவருடைய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலமும் ஹலீஃபா மன்சூருடைய காலகட்டமும் ஒன்று. இமாம் மாலிக் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். ஹலீஃபா மன்சூருடைய தலைநகர், இஸ்லாமிய அரசினுடைய தலைநகர் பக்தாத். மதீனாவிலே வாழுகின்ற சில மனிதர்களும் மதீனாவுக்கு வெளியில் உள்ள சிலரும் அலவிகள் என்றவர்களுக்கு பெயர். அவர்கள் ஹலீஃபா மன்சூருக்கு பயத் செய்து கொடுத்து நீங்கள் தான் ஹலீஃபா என்று ஒத்துக்கொண்ட பின்னர் அவருடைய நடவடிக்கையும் இது இருந்த விமர்சனத்தின் காரணமாக, அதிருப்தியின் காரணமாக, இந்த அரசுக்கு எங்களால் பணிய இயலாது, கட்டுப்பட இயலாது என்று மறுத்துவிட்டார்கள். அதற்கு ஏன் நீங்கள் கட்டுப்பட முடியாது என்று நீங்கள் மறுக்கிறீர்கள்? அப்படி மறுக்கின்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. காரணம், நான் தான் ஹலீஃபா என்று எனக்கு நீங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொடுக்கிறீர்கள், பயல் செய்து கொடுத்திருந்தீர்கள். எனவே நீங்கள் இப்படி மனமுரண்டாக கட்டுப்பட மறுப்பது இஸ்லாத்தின் அடிப்படையிலே தவறானது, பிழையானது என்று ஹலீஃபாவுடைய வாதம், ஹலீஃபாவினுடைய ஆதரவாளர்களின் வாதம். அப்போது அலவிகள் சொல்கிறார்கள், ஒரு நபிமொழி இருக்கிறது, மன் ஹலஃபா அலா ஷையின் முக்ரஹன் ஃபலா கஃபாரா, நிர்பந்தத்தின் பேரில் ஒருவன் செய்ய சத்தியம் செய்து கொடுத்தால் அதை பொருட்படுத்த தேவையில்லை என்பது. நிர்பந்தமாக துப்பாக்கி முனையிலே வாங்கப்பட்ட சத்தியத்துக்கு பொருள் கிடையாது, அதுக்கு அர்த்தம் கிடையாது என்று சொல்லுகின்ற நபிமொழியை எடுத்து இவர்கள் சான்றுகளாக முன்வைக்கிறார்கள் பொதுமக்கள் மத்தியில். இந்த நபிமொழிக்கு விளக்கம் சொல்லக்கூடியமா மாலிக் அவர்கள், எப்படி எப்படியெல்லாம் ஒரு மனிதன் நிர்பந்தத்தின் பேரிலே சத்தியம் செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்கிற அந்த காட்சிகளை, அந்த சம்பவங்களாக பல அடுக்குகளாக அவர்கள் விவரித்துக் கொண்டே வரக்கூடிய இந்த அடுக்குகளில் ஒரு பகுதியை இந்த அலவிகள் எடுத்து வைத்துக் கொண்டு, எனவே நாங்கள் இந்த அரசுக்கு கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் செய்து கொடுத்த சத்தியம் எல்லாம் செல்லா காசாகிவிட்டது என்று விளக்கத்தை சொல்கிறார்கள். அப்போது மதீனாவினுடைய கவர்னராக இருந்த ஒருவர், வரலாற்றில் அவருடைய பெயரை துல்லியமாக பதிவு செய்யவில்லை யாரும், அவர் இமாம் மாலிக் அவர்களிடத்திலே சென்று ஹலீஃபா மன்சூருடைய பிரதிநிதியாக சென்று, இப்படி ஒரு ஹதீஸ் இருப்பதாக நீங்கள் உங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், இது மக்கள் மத்தியிலே தேவையில்லாத ஒரு அலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, மக்கள் இந்த அரசுக்கு கட்டுப்படாமல் இருப்பதற்கு இந்த ரபிமொழியை காரணமாக காட்டுகிறார்கள், எனவே அரசியலில் இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, ஆகையால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த ஹதீஸை சொல்லாமல் இருப்பது நல்லது, மாணவர்களுக்கு நீங்கள் பாடம் நடத்தும்போது இந்த ஹதீஸை சொல்ல வேண்டாம், இதை மறைத்து விடுங்கள் என்று ஹலீஃபா மன்சூருடைய கோரிக்கையை மதீனாவுடைய கவர்னர் இமாம் மாலிக் இடத்திலே வந்து சொல்கிறார். இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், இது பாடங்க, இது கல்வி, அரசியல் வேறு, கல்வி, கல்வி நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் என்பவை வேறு, அவை தன்னாட்சி பெற்றவையாக இருக்க வேண்டும், அரசினுடைய தலையிடத்தில் இருக்கக்கூடாது. எனவே உங்கள் கண்ணியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் எங்களுடைய நபிமொழியை சொல்லக்கூடிய பணியில் நீங்கள் குறுக்கிட வேண்டாம் என்று தன்மையாக சொல்கிறார்கள். இமாம் மாலிக்கினுடைய சுபாவம் அரசோடு மோதக்கூடாது என்பது. ஏனென்றால் அரசோடு மோதினால் அதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும், கல்வியை ஒழுங்காக மாணவர்களுக்கு கற்பிக்க இயலாது என்கிற காரணத்தினால். இப்போ அரசுக்கு இமாம் மாலிக் அவர்கள் கட்டுப்படவில்லை, அரசு சொன்ன கோரிக்கையை ஏற்கவில்லை என்று கவர்னர் மத்திய அரசுக்கு சொல்லிவிட்டார், ஹலீஃபா மன்சூர் இடத்திலே சொல்லிவிட்டார். மன்சூர் தன்னுடைய அதிருப்தியை சொல்லிவிட்டார், வெளிப்படுத்தினார்.
இந்த மதீனாவுடைய கவர்னர் என்ன பண்ணார்னா, இமாம் மாலிக் அவர்களை சிறைப்பிடித்து சிறையிலே அடைத்து அவர்களுக்கு கசையடிகள் தந்து அவர்களை சித்திரவதைப்படுத்தி ஒரு கட்டத்தில் உடைய தோள்பட்டை கீழே இறங்கிவிட்டது. நடக்கவே மிகவும் சிரமப்பட்டார்கள். இத்தனைக்கும் இமாம் மாலிக் அவர்கள் வளமிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய தந்தைக்கு அம்பு தயாரிக்கக்கூடிய தொழில் உண்டு. இவருடைய சகோதரர்களுக்கு பட்டு துணி வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் உண்டு. அதிலே இமாம் மாலிக் அவர்கள் முதலில் 400 தீனார்களை முதலீடு செய்து அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்து வாழ்க்கை ஓட்டி கொண்டு கல்வியை இலவசமாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றும், எந்த நேரமும் யமன் தேசத்தினுடைய ஆடை, எகிப்து நாட்டினுடைய ஆடைகளை அணிந்து கம்பீரமாக இருப்பார்கள், தலைப்பாகையை கட்டியிருப்பார்கள், தரமான உணவுகளை சாப்பிடுவார்கள் என்கிற அளவுக்கு அவர்கள் அந்த சமுதாயத்தில் மதீனாவிலே கண்ணியமிக்கவர்களாக மதிக்கப்பட்டிருந்த இமாம் மாலிக் அவர்கள் தன்னுடைய கல்வியினால் மக்கள் மனதில் ஒரு பெரிய உயர்ந்த இடத்திலே இருந்த இமாம் மாலிக் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கசேடிகள் கொடுக்கப்பட்டு தோள்பட்டை இறங்கிவிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் மதீனாவெங்கும் பரவும் போது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய அதிர்ச்சியும் கொந்தளிப்பும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சூழலில் தான் ஹலீஃபா மன்சூர் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிறார், மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வந்துவிட்டு ஜியாரத்துக்காக அவர் மதீனாவுக்கும் வருகின்றார். மதீனாவுக்கு வருகின்ற போது இமாம் மாலிக் அவர்களை எங்கே என்று விசாரித்து அவர்களை சந்திக்க தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்துகிறார். இமாம் மாலிக் அவர்கள் இதுபோல உங்களுடைய அரசுக்கு உங்களுடைய அரசு வைத்த கோரிக்கையை ஏற்க மறுத்ததன் காரணமாக அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் ஹலீஃபா மன்சூருக்கு சொல்லப்பட்டது. உடனடியாக இமாம் மாலிக் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு வருத்தத்தை தெரிவித்து, எனக்கு தெரியாமலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துவிட்டன, என்னை சந்தோஷப்படுத்துவதாக கருதி கொண்டு மதீனாவுடைய கவர்னர் உங்களை சித்திரவதைப்படுத்தி விட்டார், இப்படி ஒரு கொடுமை உங்களுக்கு நடப்பது எனக்கு தெரியாது, உங்கள் மீது எனக்கு அதிருப்தி இருந்தது என்னவோ உண்மைதான், நீங்கள் அந்த நபிமொழியை சொல்வதன் காரணமாக என்னுடைய ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடியவர்களுக்கு அது ஒரு சான்றாக கிடைத்து விட்டது என்பதனால் நான் வருத்தப்பட்டது என்பதும் உண்மைதான், ஆனால் இப்படி உங்களுக்கு சித்திரவதை நடக்க வேண்டும் என்று நான் ஒரு காலமும் நினைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு உடனடியாக கவர்னரை பதவி நீக்கம் செய்கிறார்கள். இமாம் மாலிக் அவர்களுடைய அவர்களை விடுவித்து விட்டு இமாம் மாலிக் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைக்கு கவர்னர் அவர்களை வரவைத்து இமாம் மாலிக் அவர்களுக்கு முன்னாலேயே கவர்னரை கண்டித்து, நீங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கசையடிகளுக்காக இந்த கவர்னரை நீங்கள் பழிவாங்கலாம் என்று சாட்டையை இமாம் மாலிக்குடைய கையிலே ஹலீஃபா மன்சூர் கொடுக்கிறார். அப்போது இமாம் மாலிக் அவர்கள் கவர்னரை உற்று பார்க்கிறார். உற்று பார்த்து விட்டு சாட்டையை ஹலீஃபாவுடைய கையிலே கொடுத்து விட்டு, இந்த கவர்னரை நான் தண்டிக்க விரும்பவில்லை என்று சொன்னார். ஏன் ஹலீஃபா, ஏன் இமாம் மாலிக் அவர்களை ஏன் தண்டிக்க விரும்பலை? தண்டியுங்கள், நான் உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன், உங்களுக்கு இதற்கு பிறகு எந்த அநீதியும் நடக்காமல் நான் பார்த்து கொள்வேன் என்று ஹலீஃபா தைரியம் சொல்கிறார். அப்போது இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம் ஹலீஃபா, அவரை நான் தண்டிக்க விரும்பவில்லை, காரணம் இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் ஒருவர் எனக்கு அநீதி இழைத்து விட்டார் என்பதற்காக, அல்லது நீங்கள் சொன்ன வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி விட்டார் என்பதற்காக நான் அவரை தண்டிக்க விரும்பவில்லை, பெருமானாரின் குடும்பத்தை சார்ந்த ஒருவரை நான் மன்னிக்கத்தான் வேண்டும் என்று இமாம் மாலிக் அவர்கள் சொன்னதாக அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த அளவுக்கு இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பாசம் வைத்திருக்கிறது. இந்த காலகட்டம் வரைக்கும் அந்த பாசத்தினுடைய அளவு ஒரு குண்டுமணி அளவுக்கு கூட குறையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். அது முஸ்லீம்களுக்கு தெரியுமோ இல்லையோ, முஸ்லீம்களிலே வேண்டுமானால் சிலர் ரசூலுல்லாவை அப்படித்தான் புகழ வேண்டும், இப்படித்தான் புகழ வேண்டும் என்று வரையறைகளை சொல்லலாம். ஆனால் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம், இதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்முடைய உயிரை விட கூடுதலான பாசத்தை வைப்பது என்பது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒன்று. அப்படி ஒருவன் தன் உயிரை விட மேலாக பெருமானாரை மதிக்கவில்லை என்றால், உயிருக்கு இணையாகவோ அல்லது உயிருக்கு கீழாகவோ மதித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் பழுதுபட்டு விட்டது என்பதுதான் அதற்கு பொருள். இதை இஸ்லாத்தின் எதிரிகள் மிக நன்றாக அறிவார்கள். எங்கே அடித்தால் முஸ்லிம்கள் கொந்தளிப்பார்கள், எங்கே அடித்தால் முஸ்லிம்கள் நிதானம் இழப்பார்கள், எங்கே அடித்தால் முஸ்லிம்கள் வீதிக்கு வருவார்கள் என்பதெல்லாம், எங்கே அடித்தால் முஸ்லிம்களை நாம் வன்முறையிலே ஈடுபடுத்தலாம் என்று எதிரிகள் மிக நன்றாக தெரிந்து கொண்டுதான் உலக நாடுகள் முழுக்க முஸ்லீம்களுடைய மனத்தை புண்படுத்துவதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயன்படுத்துகிறார்கள். இது இன்று நேற்று அல்ல, அமெரிக்காவில் நடந்திருக்கிறது, லண்டனில் நடந்திருக்கிறது, அண்மையிலே நீங்கள் ஸ்பெயினில் நடந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஜெர்மனியில் நடந்திருக்கிறது, இப்படி பல நாள் ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கிறது, உலகத்தில் எந்த நாடுகளில் நடக்கவில்லை? ஏன், பாகிஸ்தானில் நடக்கலையா?
இப்படி இப்படி உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் முஸ்லீம்களை கொந்தளிக்க வைப்பதற்கு பெருமானார் மீது கை வைப்பது என்பதும் அவர்கள் மீது பழி சுமத்துவது என்பதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர் நடவடிக்கை. அதை எப்படி எதிர்கொள்வது? ஆனால் இன்றைய நிகழ்காலத்தை பொறுத்த அளவிலே பொது வாழ்க்கையினுடைய தரம் முற்றிலுமாக சீர்குலைந்து சின்னாபின்னமாகிவிட்டது. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, சோனியா காந்தியை கூட வியாதி பிடித்த விதவை என்று நம்முடைய பிரதமரே சொன்னார். வியாதி பிடித்த விதவை என்று, பதிபக்தி இல்லாத கணவர் செத்தது குண்டு வைத்து கொல்லப்பட்ட சமயத்தில் கண்ணீர் வடிச்ச அளவே இல்லை என்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவே சொல்லி காட்டினார். இப்படியெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை வைத்து பொது வாழ்க்கையில் அவனுடைய விமர்சனத்தை எதிர்கொள்ள இயலாதவர்கள் தாக்குதல் நடத்த முற்படக்கூடிய அளவுக்கு பொது வாழ்க்கையினுடைய தரம் சீர்குலைந்து போய்விட்டது. ஒரு காலகட்டத்திலே மார்க் அறிஞர்களை தமிழ்நாட்டிலே சொல்லத்தகாத வார்த்தைகளால் திட்டினார்கள், அசிங்கமாக விமர்சனம் செய்தார்கள். அவருடைய இழிவான விமர்சனத்துக்கு பயந்து மார்க் அறிஞர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதிர்த்து பேசுவதில்லை, நம்முடைய மக்களை நம்ம நல்வழிப்படுத்துவதை நிறுத்திக் கொள்வோம் என்கிற முடிவுக்கு வந்தார்களா இல்லையா? பொது வாழ்க்கையினுடைய தரம் என்பது முற்றிலுமாக சீர்குலைந்து போய்விட்டது. வெளிநாட்டுக்கார இங்க நடக்கிற அநியாயத்தை கேட்டால் அது உள்நாட்டு விவகாரம் என்று சொல்கிறது அரசு. சரி, உள்நாட்டுக்காரன் கேட்டால் உள்நாட்டுக்காரன் தேச விரோதி என்கிறது. தீவிரவாதிகளை எல்லாம் கட்சியிலே சேர்த்து கொண்டு மற்றவங்களை பார்த்து தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய அளவிலே பொது வாழ்க்கையினுடைய தரம் என்பது முற்றிலுமாக சீர்குலைந்து சின்னாபின்னப்பட்டு போய்விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விமர்சிக்கப்படுவது என்பது மக்காவில் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே நடந்திருக்கிறது. அதை இறைவன் எப்படி எதிர்கொண்டான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் ஒரு மூணே மூணு விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ரொம்ப திருக்குரான் முழுக்க அது நிறைந்து இருக்கிறது. மூணே மூன்று விஷயங்களை மட்டும் நாம் பார்க்கலாம். முதலாவது விஷயம் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வலீது பின் முகைரா என்பவன், மக்காவிலே உள்ள ஒரு கொடிய மனிதன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் மஜ்னூன், புத்தி பேதலித்தவர், அவருடைய மனப்பிரல் இருக்கிறது, அவருக்கு மனநிலையிலே சில ஆரோக்கிய கேடு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சித்தான். அல்லாஹ் அவனை, அந்த மனிதனை எப்படி விமர்சிக்கிறான்? அவன் மா அந்த பி நியமத்தி ரப்பி கபி மஜ்னூன், நபியே உம்முடைய இறைவனின் பேரருளால் நீங்கள் மனநிலையிலே பாதிப்பு ஏற்பட்டவர் அல்ல. இந்த கொடுமையான சொற்களை எல்லாம் தாங்கிக் கொள்வதற்காக வேண்டி இன்னலக்கல அஜிரன் கைரம் அம்னூன், இடையறாத கூலி உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். இந்த மகத்தான நற்குணங்களை, நற்குணம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற சமுதாயத்தில் இருந்து ஒருவன் பார்க்கின்ற போது அவனுக்கு புத்தி பதிலளிச்ச மாதிரி தான் தெரியும். என்னடா இந்த உலகத்தில் இப்படி பெருமானார் மீது உயிரை வைத்திருக்கிறார்களே, என்ன லூசுகளா, பைத்தியக்காரர்களா என்று வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனால் அதுதான் மகத்தான குணம். நபியே நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள், எனவே மகத்தான குணம் என்றால் என்ன விலை என்று கேட்கிற ஒரு சமுதாயம் உங்களை பார்த்து கிருக்கன்னு சொல்றது என்ன ஆச்சரியம் இருக்குன்னா அதுக்கு கருத்து பொருள் விரிகிறது. நபியே நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள், அவர்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள். யாருக்கு பைத்தியம்னு, யார் இழிவை அடைய போகிறார்கள் என்று நபியே நீங்களும் இருந்து பார்க்க போறீங்க, அவங்களும் பார்க்கத்தான் போறாங்க. ஐயுக்குமுல் மஃப்தூன், யாருக்கு புத்தியிலே ஆரோக்கிய கேடு ஏற்பட்டிருக்கிறது, யார் கிருக்கன் என்பதை இருந்து பாருங்கள், பார்க்கத்தானே போறீங்க என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டிவிட்டு அதன் பின்னர் அப்படி விமர்சித்தவனை பற்றி அருள்மறையாம் திருக்குறானிலே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள், வலா துச்சிக்குள்ள ஹல்லாஃபின் மஹின், இழிவானவனும் எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடியவனையும் அவனுக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்படாதீர்கள். அவர்களெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசி திரிந்து கொண்டே இருப்பவர்கள், குறைகளையே பேசி தீயக்கூடியவர்கள், நன்மைகான காரியங்கள் நடப்பதை தடுப்பார்கள். அவங்களுக்கு நடக்கிறது தீமை நடக்கணும், கலவரம் நடக்கணும், வன்முறை நடக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். உத்துல்லிம் பாத தாலிக ஜனீம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பிறப்பே இழிவானது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் விமர்சிக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி பேசியவனை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் அவன் ஒரு இழி பிறவி, அவன் பிறப்பே ரொம்ப தவறானது. அவன் யாரை தன்னுடைய தந்தை என்று நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன் அவனுக்கு தந்தை கிடையாது என்று எல்லாம் வல்ல இறைவன் திருக்குறள்ல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த வாசகத்தை சொல்கிறான். அதை யார் மீது முன்வைக்கிறான் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியக்காரன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் இப்படி கொதித்து எழுகிறான். இது ஒரு கட்டம். அடுத்து இன்னொரு கட்டம், அபு லஹப் என்ற ஒரு மனிதர்,
பெருமானாரை பார்த்து நீங்கள் நாசமடைவீராக என்று சொன்னான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய ரெண்டு கையும் நாசமாகட்டும் என்று. தப்பத் யதா அபீல ஹபீம் வத்தப்பமாகுமாலுமாக்கசம். அந்த சூறாவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நேரத்தின் அருமைக்கிறது, நான் அடுத்த விஷயத்துக்கு போகணும். மூன்றாவது ஒரு விமர்சனம், அவர்கள் ஆண் வாரிசற்றவர். அபுத்தர் என்று ஒருவர் விமர்சித்தார்கள், ஆசுபன் வாயில் என்பவர். அபுத்தர் என்றால் ஆண் வாரிசற்றவர் அர்த்தம். வாரிசு அவருக்கு பிறகு அவருடைய பேரை சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. அரபு உலகத்தில் ஆண் வாரிசு இல்லாமல் போவது என்பது ஒரு இழுக்கு, ஒரு அவமானம். ஏனென்றால் பெண் குழந்தைகளை மாத்திரமே வைத்திருப்பது, பெண் குழந்தைகள் என்பவர்களை புதைக்கப்பட வேண்டியவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தில் ஆண் குழந்தைகள் இல்லாமல் போவதும், அல்லது பிறந்து அவர்கள் ஆண் குழந்தைகள் இறந்து போவதும், பெண் குழந்தைகள் மாத்திரமே ஒரு மனிதருக்கு வாழ்ந்து பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பது என்பதும் அவமானமாக கருதி கொண்டிருந்த ஒரு சமுதாய அமைப்பில் அவர் அபுத்தர் வாழ்ந்தவர், அவருக்கு பிறகு பெயர் சொல்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டவர் என்று ஆசுவின் வாயில் என்பவர் விமர்சித்தான். அப்போது எல்லாம் வல்ல அல்லாஹ் அதை சொல்வதற்கு முன்னால், உம்முடைய எதிரிதான் வாழறிந்தவன், உம்முடைய எதிரிதான் வாரிசற்றவன் என்று சொல்வதற்கு முன்னால் இறைவன் அந்த அத்தியாயத்தை எப்படி தொடங்குறான்னா, இன்ன ஆத்தை நாக்கல் கௌசர், நபியே மிகப்பெரும் செல்வத்தை உமக்கு நாம் வழங்கி விட்டோம். கௌசர் என்றால் மிகப்பெரும் செல்வம் என்று பொருள், அல்லது என்று அல்லது மறுமையினால் ஆகிறத்தில் வழங்கப்படக்கூடிய ஒரு நீர் தடாகம் என்று பொருள். மகத்தான செல்வத்தை நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். ஃபஸல்லி லிரப்பிக்கவன்ஹர், உமது இறைவனை நீங்கள் தொழுவீராக, தொழுதுவிட்டு அறுத்து பலியிடுவீராக. நீங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய தியாகங்களை செய்யுங்கள், இறைவனை வணங்க வேண்டிய காரியங்களை நீங்கள் வணங்கி கொண்டிருங்கள், அவனை நாங்கள் பார்த்துக்கிறோம். இன்ன ஷானிய கஹூல் அபுத்தர், நபியே உம்முடைய எதிரிதான் வாரிசற்றவன் வாழறிந்தவன் என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான். இங்கே இந்த மூணு வசனத்தையும் பாருங்க, இதில் சம்பந்தப்பட்டவர்களுடைய யார் பெருமானாரை விமர்சித்தார்களோ அவருடைய பெயரை அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. அபு லஹபுடைய பெயரை சொல்லியிருக்கிறான்னு நீங்க கேட்கலாம். அபு லஹபுடைய பெயர் அபு லஹபு கிடையாது, அப்துல் உஸ்ஸா அவனுடைய பேர். உஸ்ஸா என்ற கடை சிலையின் அடிமைன்னு அதுக்கு அர்த்தம். அவருடைய பேர் அபு லஹபு கிடையாது. இங்கே அவருடைய பண்புகளைத்தான் இறைவன் சொல்கிறான். ஹம்மாசி மஷா இம்பி நமீம், ஷானி எதிரி, அபு லஹபு கொழுந்து விட்டெறிகின்ற நெருப்பின் தந்தை. இப்படியெல்லாம் அவருடைய பண்பு பெயரை மாத்திரமே இறைவன் சொல்கிறான், அவருடைய பெயரை நேரடியாக சொல்லவில்லை. என்ன அர்த்தம்னா, உலகம் உள்ளளவும் யாரெல்லாம் இப்படி பெருமானாரை விமர்சிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த இறைவனுடைய எதிர் விமர்சனம் பொருந்தும் என்பதுதான். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆண்மை மீது சந்தேகப்படுகிறானோ அவனுடைய ஆண்மை சந்தேகத்துக்கிடமானதல்ல, ஆண்மையற்றவன் என்பது உறுதியானது. அதான் அதுக்கு பொருள். இறைவன் அப்படித்தான் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறான். இறைவன் அப்படித்தான் அதற்கு எதிர் சொற்களை இறைவன் பயன்படுத்துகிறான். யார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒழுக்கத்தை பற்றி எதிர்கேள்விகளை கேட்கின்றானோ அவனே ஓரினை சேர்க்கை வழக்கு அவன் மீது இருப்பதாக வெளியிலே மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு இழிவான மனிதனால்தான் இழிவான சிந்தனைக்கே வர முடியும். முதலாவது ஆண்மை என்பது என்ன அதை தெரிஞ்சுக்கிடுவோம். முதலாவது ஆண்மை என்பது என்ன, ஆளுமை மிக்க பண்பாடுகள் தான் ஆண்மை. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் உலகத்திலே நிறுவி சென்ற அந்த மார்க்கத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடிந்திருக்கிறதா? அவர்கள் எந்த மண்ணில் இஸ்லாத்தை ஊன்றி சென்றார்களோ அந்த மண்ணில் இருந்து இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டையும் வழிமுறைகளையும் சித்தாந்தத்தையும் ஷரியத்தையும் அகற்ற முடிந்திருக்கிறதா? அவர்கள் மீது விமர்சனங்களை அள்ளி எள்ளி ஊற்றினார்களே, ஆயிரம் ஆண்டு காலமாக 14 நூற்றாண்டுகளாக விமர்சனங்களை அள்ளி எள்ளி ஊற்றி கொண்டே இருக்கிறார்களே, அவர்கள் மீது ஒரு களங்கத்தை சுமத்த முடிந்ததா? ஒரு களங்கம் நிலைத்ததா அவர்கள் பேரால? அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் அத்தனை இழிவையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு மக்களை வழிநடத்தக்கூடிய வலிமை மிக்க மார்க்கமாக இன்றைக்கும் திகழ்ந்து கொள்கிறது. ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ரிலிஜியன் இந்த வேர்ல்ட், உலகத்திலே அதிவேகமாக பரவுகிற ஒரு கோட்பாடாக இருப்பதாக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் 2005 சொல்கிறதே, அதை மாற்ற முடிந்திருக்கிறதா? இல்லை. இவர்களுக்கெல்லாம் எரிச்சலும் இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய வேதனையும் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுவி சென்ற அந்த கோட்பாடுதான் உலகத்தில் இன்று வரைக்கும் அநியாயத்துக்கு எதிராக சவால் விடுகின்ற கோட்பாடாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கோட்பாடு தான் சமத்துவத்தை நிலைநாட்டுகிறது, ஆண்டார் அடிமை என்கிற பாகுபாட்டை ஒழிக்கிறது, பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்துகிறது, உலகத்திலே பெண்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தந்தது. இதையெல்லாம் ஆதிக்க சக்திகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்ப என்ன செய்யணும்? அடிப்படையில் கை வைக்க வேண்டும். அவரை பொது சமூகத்திலே ஒரு இழிவான மனிதராக காட்ட வேண்டும். அதற்காக இப்படி இந்த மார்க்கத்தை தூற்ற வேண்டும் என்றால் நபிகள் நாயகத்தை தூற்ற வேண்டும். பொதுவாகவே அல்லாஹ் ஒரு நடைமுறை வைத்திருக்கிறான், தன்னை பழிப்பவர்களை சகித்துக் கொள்வான், தன்னை திட்டக்கூடியவர்களை இறைவன் சகித்துக் கொள்வான். ஏன்னா நாமளே இறைவனை திட்டுறமே சில நேரங்களில்,
நம்ம எதிர்பார்த்த லாபம் கிடைக்காட்டி நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காவிட்டால் இறைவனை பழிக்கிறோம் அல்லவா, நம்மை தண்டிக்கிறானா? இல்லை, இறைவன் அப்படி தண்டிப்பதில்லை. இறைவன் ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவன், ஹலீம், ரொம்ப சாந்த சுரூபியானவன் இறைவன். அவ்வளவு எளிதிலே அடியார்களை இவன் தண்டிக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பழி தூற்றி விட்டால் போதும், இறைவன் பொங்கி எழுந்து விடுவான். பெருமானாருடைய வாழ்க்கை அலசப்பட்டதைப் போல வேறு எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அவ்வளவு ஆழமாக அலசப்படவில்லை. பெருமானாருடைய எல்லா நற்பண்புகளும் வீரம் என்கிற ஒரு சொல்லுக்குள் அடக்கலாம் அவற்றை என்று இங்கிலாந்து நாட்டினுடைய புகழ்மிக்க சொற்பொழிவாளர் தாமஸ் கார்லைல் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய உரை புத்தகமாகவே வந்திருக்கிறது. வாங்கி பாருங்கள். பெருமானாருடைய வீரம் என்கிற அந்த ஒரு பண்புக்குள் அனைத்து நற்பண்புகளையும் அடக்கலாம் என்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாகவே வர வேண்டிய வந்திருக்கக்கூடிய ஒரு உரை அது. அவருடைய ஆளுமை பண்புகள், நிர்வாகத்திறன், இன்றைக்கு வரைக்கும் உலகமே அது அதிசயித்து போற்றுகின்ற நிர்வாகத்திறன் பெருமானாருக்குரியது. பிறகு அலிமியான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார், எப்படி புதைந்து ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் புதைந்து கிடந்த திறமைகளை பெருமானார் வெளியிலே கொண்டு வந்து அசைக்க முடியாத ஒரு அரசாட்சி உலகத்திலே நிறுவி சென்றார்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுவார்கள். எழுதக்கூடியவர்கள் அனைவருமே வியந்து போற்றக்கூடிய அளவுக்குத்தான் பெருமானாருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. உடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கூட அதை பற்றியாவது நீங்க சொல்லுங்க மக்களுக்கு, என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்றுதான் பெருமானார் சொல்லதாக சொன்னார்கள். என்று என்னை பற்றி நீங்கள் மறையுங்கள் என்று ஒரு கட்டத்திலும் அவர்கள் சொன்னதே கிடையாது. அன்பு சோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இயல்பாகவே மனிதன் பாசம் வைக்கத்தானே செய்வான். சரி, பெருமானாரை விமர்சிக்கக்கூடியவருடைய சிஃபத்து என்கிற பண்புகளைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அவர்களை அவருடைய ஒழுக்கத்தை விமர்சிக்கிறவன், அவருடைய புத்தி சாலித்தனத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள், அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை விமர்சிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு அப்படியே மாற்று சொல்றான். அபுத்தர்னு சொன்னா நீ தாயா அபுத்தருங்கிறான். புத்தி பேதலித்தவர்னு சொன்னா நீ வந்து விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று இறைவன் பழிச்சென்று வார்த்தையை சொல்லிவிட்டான். இதுக்கு மேலே பழிச்சுன்னு சொல்லவே இயலாது, அவ்வளவு பழிச்சென்று இல்லாமல் இறைவன் சொல்லிவிட்டான். நீ நாசமாகட்டும் என்று சொன்னால் நீ முழுக்க முழுக்க உன் குடும்பமே நாசமா போகும் என்று சொல்கின்றான். இருந்து ஃபசூபுசீரூபுசீரூன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை திரும்ப திரும்ப உங்கள் இதயத்துக்குள் ஓட்டி பாருங்கள். சூரா நூன் வல் கலமில் இருக்கிறது, தபாரகல்லி ஜுசூல இரண்டாவது சூரா. ஃபசூபுசீரூபுசீரூன், நபியே நீங்களும் பார்ப்பீர்கள், அவர்களும் பார்க்கத்தான் போறாங்க. என்ன நடக்குன்னு பார்த்துருவோம், பார்ப்போம். ஃபசூபுசீரூ, பார்க்கத்தான் போறீங்க என்று சொல்லக்கூடிய வார்த்தை திருக்குறானிலேயே அழியாத வேதத்தில் இருக்கிறது. இருந்து பார்ப்போம். பெருமானாரை இழிவுபடுத்தக்கூடியவர்களுடைய இறுதி முடிவு என்ன ஆகும் என்பதை நாம் இருந்து பார்ப்போம். அதற்காக நாம் சும்மா இருந்து விட முடியுமா? இருக்க முடியாது. இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சதி வலைகளோடு, சதி வலைகளை விரித்துக் கொண்டு மக்கள் மத்தியிலே வருகிறார்கள் என்று பார்த்தால், அதற்கு ஒரு மாற்று எப்படி இதை நாம் எதிர்கொள்வது இந்த சூழல்ல என்பதை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, கொஞ்சம் நிதானமாக நாம் உணர்ச்சி வசப்படாமல் யோசித்தோம் என்று சொன்னால், இவர்களை நாம் சரியான ஒரு சரியா காரணம் பண்ணலாம். முதலாவது விஷயம் என்னவென்றால், இது மாதிரி வீடியோ போடுறவன், கார்ட்டூன் போடுறவன், அந்த கார்ட்டூனை வந்து நாம பரப்பக்கூடாது. அந்த வீடியோ கூட நாம பரப்பக்கூடாது. பாருங்க பாருங்க என்ன சொல்லிட்டான் பாருங்க, நாம பரப்பக்கூடாது. அவர்கள் வட்டாரத்திலேயே என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்றால், பேசுறது மட்டும் நம்ம பேசுவோம், பரப்புறதெல்லாம் பாய் அவனே பார்த்துக்குவான், பரப்புறத பாயே பார்த்துக்குவான். ஒன்றும் இல்லைங்க, 10 பேர் நிற்கிறான். போலீஸ் பெர்மிஷன் கிடையாது, மைக்குக்கு பெர்மிஷன் வாங்கலை போலீஸில், மைக்கு பயன்படுத்தாமல் ஒருத்தன் நின்று கத்துறான். 200 கோடி மக்கள் இதயத்தில் வைத்து போற்றுகிற அந்த மிக பெரும் உலகத் தலைவரை இழித்து பேசுகிறான். அதை நாமளே பரப்புறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஒரு 10 பேருக்கு மட்டும் தெரிந்த விஷயத்தை சோசியல் மீடியாவில் நாம் பரப்புறது எப்படி சரியாக இருக்க முடியும்? நிச்சயமாக அது நியாயமான ஒன்று அல்ல. எனவே நம்முடைய லிங்கில், நம்முடைய பதிவுகளில் ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய பதிவு ஒன்று இருக்கவே கூடாது. அவருடைய மேன்மையை சொல்லக்கூடிய பதிவுகள் தான் இருக்க வேண்டும். அது பிறருக்கு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரிதான், அது மேன்மையை சொல்வதாக இருக்க வேண்டுமே அன்றி இழிவை சொல்லக்கூடிய பதிவுகளை நம்மிடம் வைத்து கொள்ளக்கூடாது. நம்முடைய பேஜில், நம்முடைய வாலில், ஃபேஸ்புக்கில், நம்முடைய இன்ஸ்டாகிராமில், மற்ற சோசியல் மீடியாக்களில் நாம் அதை வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால், பிறருக்கு சொல்வதற்காக அதை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், அதை உடனடியாக அழித்து விடுங்கள். யாரோ ஒரு கபோதி, யாரோ ஒரு அயோக்கியன், யாரோ ஒரு ஈன பிறவி பெருமானார் இழித்து பேசிவிட்டான் என்று சொன்னால், அவனுடைய முகத்தை எப்படி நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்க முடியும், நம்ம தளத்தில் நம்ம எப்படி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? ஸோ தயவு செய்து
உடனடியாக அதை அப்புறப்படுத்தி விடுங்கள் சகோதரர்களே. அது நாம் பெருமானாருக்கு செய்யக்கூடிய மரியாதையாக நிச்சயமாக இருக்கவே முடியாது. பெருமானாரை இதயத்தில் வைத்து போற்றுகிற நம்முடைய பதிவுகளில் ஒரு கட்டத்தில் பின்னால் ஒரு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு நம்முடைய பதிவுகளை தேடி வரக்கூடியவனுக்கு இதனுடைய பார்வையில் படவே கூடாது. அதனால் தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன், முதலாவது அவற்றை அழித்து விடுங்கள். அவருடைய நோக்கமே என்னவென்றால், வடநாட்டில் இப்படித்தான் உத்தரப்பிரதேசத்தில் முசஃபர் நகராக இருந்தாலும் இன்னும் பல்வேறு பகுதிகளிலும் பெருமானாரை தூற்றி பழித்து அதன் மூலமாக புகழ் தேடி கட்சிகளிலே பதவிகளிலே வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். மத்திய அமைச்சராக கூட பலர் ஆகிவிட்டார்கள். கலவரம் செய்வதற்கும் தாங்கள் புகழ் அடைவதற்கும் தான் இந்த வேலையை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் நாம் துணை நிற்கக்கூடாது. வடநாட்டில் அப்படி மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களை பிரபலப்படுத்தி விட்டதன் காரணமாகத்தான் ஆட்சிக்கே வந்தாங்க. லா யுல் தகுல் மூமின் மின் ஜொஹரின் வாஹிதி மரத்தையும், ஒரு மூமின் ஒரே ஓட்டையில் இரண்டு முறை கொட்டு வாங்க மாட்டான். ஓட்டைக்குள்ளே கையை விட்டோம், தேள் கடிச்சிச்சுன்னா மறுபடியும் கொண்டு போய் விடக்கூடாது. எனவே முதலாவது நாம் செய்ய வேண்டியது அதை பரப்பக்கூடாது. நம்ம ஏற்கனவே பரப்பியிருந்தோம், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இப்படி திட்டிட்டானங்கிற ஆதங்கம் இருக்க தான் செய்யும். ஒரு மூமினாக இருந்தால் ரத்தம் கொதிக்கும், ஆவேசம் வரும், கொந்தளிப்பு வரத்தான் செய்யும். ஆனால் எதிரிகளுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அவருடைய நோக்கத்துக்கு பலியாகாதவாறு அவளை நாம் தண்டிக்க வேண்டும். அதற்கு முதலாவது அதை நாம் பரப்பக்கூடாது. இது ஒன்றாவது ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் என்னவென்று சொல்ல, இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இவர்களை சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு அவர்களை நாம் உட்படுத்த வேண்டும். அவன் பேசுனதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். அவன் மேலே எத்தனை வழக்கு, நாங்கள் டிஜிபி சந்திக்க சென்றிருந்த போது கூட எத்தனை வழக்குகள் அவன் மேலே இருக்கின்றது என்பதை எல்லாம் தயவுசெய்து நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து தான் வந்திருக்கிறோம் ஜமாத் உலமா சபையின் சார்பில். அவன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை மாத்திரமல்ல அவன் பழிப்பது, இது முதல் தடவையும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பழிப்பது இது முதல் தடவையும் அல்ல. அவர்களை மட்டும் அவன் பழிக்கவில்லை. தமிழகத்தில் யாரெல்லாம் பெரும் தலைவர்களாக இருக்கிறார்களோ, பெரியாரை சபித்திருக்கிறான், அண்ணாவை சபித்திருக்கிறான், டாக்டர் கலைஞரை சபித்திருக்கிறான், திட்டியிருக்கிறான், இழிவாக பேசியிருக்கின்றான், அவன் பேசாத ஆட்களே கிடையாது என்பதை எல்லாம் விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். எனவே அதை இவை எவ்வளோ மோசமான ஆள் பாருங்க, இவ எவ்வளவு மோசமான ஆள் பாருங்க, நம்ம மேல மட்டும் கை வைக்கல எல்லாரும் மேலையும் கை வச்சிருக்கிறான் என்று யார் மீதெல்லாம் இவன் கை வைத்தானோ அவர்களின் ஆதரவாளர்கள் எல்லாம் அவனுக்கு எதிராக திருப்புவதுதான் புத்திசாலித்தனம். எதிர்ப்பை நாம் தனியாக நின்று காட்டுவதை விட எதிர்ப்பு மொத்தமா இருக்கணும். எதிரி பெருமானாரை பழித்தவன் தனிமைப்படுத்தப்பட வேண்டும், அவன் தனியா நிக்கணும், அவனை எதிர்க்கக்கூடியவர்கள் மொத்தமாக நிக்கணும். ஆனால் நம்முடைய நடவடிக்கைகளால் நான் எதிர்க்கக்கூடிய நாம் தனித்து விடப்பட்டு விடக்கூடாது. அது இன்றைய உலகத்திலே இன்றைய கால சூழ்நிலையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதற்குத்தான் திருக்குறள்ல சபுர் என்கிற வார்த்தையை இறைவன் பயன்படுத்துகிறான். சபுர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். சபுர் என்ன அர்த்தம்னா நிதானம், பொறுமைன்னு மட்டும் அதுக்கு அர்த்தம் கிடையாது, நிலை உலையாமை. சட்ட நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகும்னா குறைந்தபட்சம் அவனை தண்டிப்பதற்கு ஒரு 6-7 மாதமாவது படாத பாடுபடணும். காய்களை அங்கே நகர்த்தணும், இங்கே நகர்த்தணும், அவன் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் எடுத்து லிஸ்ட் பண்ணணும், வரையறுத்து வைத்துக் கொள்ள வேண்டும், நீதிமன்றத்தில் கொண்டு போய் போடணும். இப்படி நிதானமாக பொறுப்போடு செய்ய வேண்டிய ஒரு வேலை, அதை நின்று நிதானமாக செய்ய வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பேர் தான் சபுர். திருக்குறளில் சபுர் நிலை உலையாமை என்கிற சொல் சுமார் 100 முறை இடம்பெற்றிருக்கிறது. 100 தடவை திருக்குறளிலே வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு சபுர் என்கிற பொறுமை. அந்த பொறுமையை இந்த விஷயத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். பொறுமை என்றால் கையை கட்டிட்டு சும்மா இருக்கிறது இல்லை, அவனுக்கு எதிராக செயல்படுவதில் நிதானம், நிலை உலையாமை. 2-3 நாள் போனோடனே அப்படியே சுருதி குறைஞ்சி உற்சாகம் குறைஞ்சி அடுத்து இன்னொருத்தந்துட்டுனா அவனை நோக்கி போகிறது என்பது அல்ல. மாறாக இவனை காயம் பண்ணி இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அடுத்து இன்னொருத்தந்துட்டுனா அவனுக்கு எதிராகவும் செய்யணும். இப்படி நிதானமாக நின்று அவனை சட்டத்தின் பிடிக்குள்ளே கொண்டு வருவது, இது நாம் செய்ய வேண்டிய ரொம்ப ரெண்டாவது பணி. அதற்கடுத்து 3வது பணி என்னவென்று சொன்னால், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அண்ட் கம்பெனி, ஆர்எஸ்எஸ் அண்ட் கம்பெனி இருக்கு பாருங்க, இந்த கூடாரத்துக்கெல்லாம் ரொம்ப 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 ஆதரவு கம்மிங்க. இதர சமுதாயத்து மக்கள் அவர்களுடைய இதுகளை விரும்புகிறதே கிடையாது, அவர்களுடைய நடவடிக்கைகளை விரும்புவதில்லை. மதச்சார்பற்ற சிந்தனை கொண்ட தலைவர்கள் பலரையும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்களிடத்தில் நம்முடைய தரப்பு நியாயங்களையும், எதற்காக நாம் இவ்வளவு தூரம் கொந்தளிக்கிறோம் பெருமானாருடைய அவருடைய பெயர் தூற்றப்பட்டு விட்டால் என்கிற நியாயத்தை இதர சமுதாயத்து மக்களுக்கு சொல்ல முற்படுகிற நேரத்தில் அவர்களில் யாரும் இவர்களை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள. நல்ல சமிக்கை, அது நல்ல சமிக்கை. போனோடனே எல்லாரும் திட்டுறாங்க. முதலாவது அயோக்கியை பேளுங்க, அவனுங்க அவங்களுக்கு வேலையே இதுதாங்க. அமைதி பூங்காவா இருக்கு தமிழ்நாடு, அமளிக்காடாக மாற்றிடுவான் போல் இருக்கு.
என்று எல்லோருமே கொந்தளிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல சமிக்கை. ஆகையினால் அந்த நட்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நம்மை இழித்தால் இதர சமுதாயத்து மக்கள் வந்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழகம் இருக்கிறது. இந்த குரல் கொடுக்கக்கூடிய இதர சமுதாயத்து மக்களுடைய எண்ணிக்கையின் அளவை அதிகப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். இது எதிரியை தனிமைப்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சொல். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து அவங்க வலிமை குண்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் தாமரை மலர்ந்தே தீரும் என்கிற வார்த்தை ஒரு கேலி சொல்லாக மாறிவிட்டது. தாமரை மலர்ந்தே தீருங்கிற ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஒரு கேலி சொல்லு சொன்னால் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க சபையில். அந்த அளவுக்கு அவளை நசுக்கி புளிந்து ஒரு ஓரத்தில் மூலையில் உட்கார வச்சிருக்கிறோம். அவன் அதுக்கு ஒரு ஃபயர் ஸ்பீச் கொடுக்குறான், ஒரு நெருப்பு பொறி பறக்க ஒரு பேச்சை போடுகிறான் என்று சொன்னால் அவனை வளர்க்குற மாதிரி அந்த கட்சியில் பாருங்கள். அவனை ஜெயிலில் அடைச்சா கூட வெளியே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு பெரிய பதவி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் வளர்ந்துருவான். இப்படி தான் எச்சிராஜாவை வளர்த்தான். அந்த ஷைத்தானை வந்து நார்த் இந்தியாவில் கொண்டு வந்து களத்தில் இறக்கி விட்டாங்க. முன்னா அத்தா தலைமுறையிலேயே வந்தவன், அப்பா தலைமுறையிலேயே அவனை வளர்த்து விட்டது எப்படி, அவனுடைய ஃபயர் ஸ்பீச்சை வந்து நாமளே பெரிய அளவில் பரப்புனது தான் அதுக்கு காரணம். ஆகையினால இதை முதலாவது பரப்புவதை நிறுத்த வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப குறைவு என்பதும், இதர சமுதாயத்து மக்களிடத்திலே பெரிய செல்வாக்கு உள்ளவர்களுக்கு கிடையாது என்பதும், மத்தியில் ஆளுங்கட்சி இருப்பதன் காரணமாகவும், அவர்கள் ஃபாசிஸ்ட், அவர்கள் வந்து ஜனநாயகவாதிகள் கிடையாது, ஃபாசிஸ்டுகள், எதை வேண்டுமானாலும் தன்னை எதிர்ப்பவர்கள் மீது சொல்லிவிட முடியும் என்கிற அச்சத்திலும் இருக்கின்றார்களே அன்றி, அதனால்தான் சில சமுதாயத்து மக்கள் மௌனம் காக்கின்றார்களே அன்றி, அல்லது வெளிப்படையாக நமக்கு ஆதரவு தருவதற்கு அவர்கள் தயங்குகிறார்களே அன்றி, நிச்சயமாக அவர்கள் மீது எந்த பற்றும் பாசமும் அவர்களுக்கு கிடையாது என்பதும், RSS-னுடைய பிரச்சாரம் தமிழகத்தினுடைய அடிமட்டம் வரைக்கும் இன்னும் போய் சேரவில்லை என்பதும் தான் யதார்த்தம். எத்தனை புக்கு நீ போடு, எத்தனை வந்து மடக்கொலைகளை போடு, மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்கிற இந்த கள யதார்த்தம் என்பது நமக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயம், நியாயத்துக்கு சாதகமான விஷயம். அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு 100 ஆண்டு கால இயக்கம் நடத்துகிறோம் RSS. நம்மள்கிட்ட 100 ஆண்டு கால இயக்கம் இருக்கா? 100 ஆண்டு கால இயக்கம் நடத்துகிறோம். 100வது வருஷத்து வரும்போது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தான். 90வது வருஷத்துலேயே ஆட்சியை பிடிச்சிட்டா, 2024 ஆட்சியை பிடிக்கிறதால் ஆட்சியை 2014 பிடிச்சிட்டாங்க முழு மெஜாரிட்டியோட. அவனுக்கு இந்த மாதிரி ஃபயர் ஸ்பீச்சை கொடுத்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் வேணும், கலவரம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேணும். பண்ணிட்டான்னு சொன்னால், அதுக்கு காரணம் கிடைத்து விட்டால் உடனடியாக அவன் வச்சிருக்கக்கூடிய இந்த செட்டப் அப்படியே களத்தில் இறக்குவான், பெரிய கலவரத்தை பண்ணுவான், பெரிய பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட என்ன செட்டப் இருக்குது? நமக்கு அதுக்கான, நம்ம தான் இந்த ஒரு இஷ்யூவோடு தான் முடிச்சுட்டு அடுத்த இஷ்யூக்கு தானே வெளியிலே வர்றோம். சமுதாய பிரச்சனைக்கு தொடர்ச்சியான ஒரு செயல்பாடு என்பது, கண்டினியூலி ஆப்ரேட்டிங் என்பது இந்த சமுதாயத்திலே இல்லை என்கின்ற இந்த கள யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? விபூதி நாராயண் ராய் என்று ஒரு IPS ஆஃபீஸர் இருக்கிறார். விபூதி நாராயண் ராய் அவருடைய பேர். அவர் ஒரு டாக்டர் என்றால் ஒரு PhD ஹோல்டர். அவர் தன்னுடைய PhD தீசிஸ் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்தியாவில் நடந்த மதக்கலவரங்கள். இந்த மதக்கலவரங்களை பற்றி தான் அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. PhD தீசிஸே அவருக்கு அதுதான். அவர் மதக்கலவரங்கள் நடக்கும்போது போலீஸ் துப்பாக்கி சூட்டில் ஏன் முஸ்லீம்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள், ஏன் கலவரம் பண்ணக்கூடிய கலவர சக்திகள் அவர்களை இந்துக்கள் என்கிற பொதுச் சொற்களிலே பயன்படுத்த மாட்டேன், அவர் கலவரக்காரர்கள், RSS அண்ட் கம்பெனி, அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய குட்டி குட்டி அமைப்புகள், ஏன் அவர்கள் கலவரத்தில் போலீஸ் துப்பாக்கி சூட்டில் அவங்க ஏன் பாதிக்கப்படுறதில்லை, முஸ்லீம்கள் ஏன் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா, அவங்களெலாம் ட்ரைன்டு ஆர்கனைஸ்டு அண்ட் ட்ரைன்டு சோல்ஜர்ஸ் மாதிரி வருவாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் கலவரம் பண்ணணும். போலீஸ் வரும்போது ஒரு அரை மணி நேரம் போலீஸுக்கு தகவல் போய் அவங்க அங்கேருந்து வேனெல்லாம் ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டு அந்த கலவரம் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு 30 மணி நேரம் 50 நிமிஷம் 1 மணி நேரம் ஆகிடும். அதுக்குள்ளே ஃபுல்லாக கலவரத்தை பண்ணி முடித்து அடித்து தீ வச்சு கொடுத்துட்டு ஓடி போயிடுறது. நம்ம மக்கள் என்னடா இப்படி ஒருத்த வந்து அடிக்கிறானேன்னு அங்கேருந்து தகவல்கள் எல்லாம் சேர்த்து எல்லா மக்களும் ஒருங்கிணைஞ்சு ரோட்டுக்கு வரவும் போலீஸ் வரவும் கரெக்டாக இருக்கும். போலீஸ் துப்பாக்கி சூட் நடத்தும்போது இவங்க மேலே தான் படும். துப்பாக்கி சூட் நடத்தும்போது இவங்க ஓடாமல் அப்படியே உட்காருவாங்க பாருங்கள். காலு கீழே சுடுற போலீஸ் நெஞ்சில் சுட்டுருவாங்க, தவறுதலாக பட்டுரும். இப்படிலாம் ஒரு விரிவான ஆராய்ச்சி நடத்தியிருக்கின்றார். அது மாதிரி ட்ரைன்டு ஆர்கனைஸ்டு சோல்ஜர்ஸ் மாதிரி வரக்கூடிய இவர்களை எதிர்கொள்வதற்கான ஒரு திட்டம் நம்மிடத்தில் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்கள்ட்ட அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு தான், எல்லா ஏற்பாடுகளையும் ரெடியாக வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி வந்து ஃபயர் ஸ்பீச் கொடுக்குறவங்கெல்லாம் கொளுத்தி போடுறா, ஊரெல்லாம் போய் பேசுடான்னு சொல்கிறான். ஏப்ரலில் எலெக்ஷன் வரப்போதுன்னு வச்சுக்குவோம், நமக்கு ரமதான் வரக்கூடிய மாதம், ஊரளவனை வெளியில் விட்டு வச்சோம்னு சொன்னால் ஒரு 100 உயிரையாவது குடிக்காமல் வந்த ஷைத்தான் போக மாட்டான் போல் தெரியுது. அப்போ ரமதானில் இந்த மாதிரி இது ஃபயர் ஸ்பீச்சை கொளுத்தி போட்டோம்னா
ரமலான் எப்படி நமக்கு ஈமானிய உணர்வு பொங்கி எழக்கூடிய ஒரு மாதம். அதனால் ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நான் உங்களுக்கு சொல்வது, பெருமானாருடைய புகழ் பாடுகின்ற கூட்டங்களை அதிகமாக நடத்த வேண்டும். சகோதர சமுதாயத்து மக்களை அழைத்து பெருமானாருடைய மாண்பையும் அவருடைய சிறப்புகளையும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் அதிக அளவிலே மீலாது விழாக்கள் என்கிற பேரிலோ அல்லது மற்ற பேர்களிலோ அதிகமாக நடத்தப்பட வேண்டும். அதில் இதர சமுதாயத்து மக்களை பார்வையாளர்களாகவும் அதிகமாக சேர்க்க வேண்டும். நம்ம பேச்சாளராக மட்டும்தான் கூப்பிடுறோம், பார்வையாளர்களாக அவர்களை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வந்து சேர்த்து கொள்ளும் போது அவர்களுக்கு ரசூல்லாவை புத்தி புரியும், நம்முடைய உபசரிப்பு உங்களுக்கு புரியும். பெருமானாருடைய புகழ்பாடுகின்ற சின்ன சின்ன மடக்கொலைகள் பெரிய பெரிய புத்தகங்கள் அறிஞர்களுக்கு கொடுக்கலாம். தி ஹண்ட்ரட் என்கிற நூலில் என்ன அறையா அழகா சொல்லியிருக்கிறார் ரசூல்லாவை பற்றி. அதில் நம்ம சொல்லித்தான் கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் படித்து பாருங்க, அப்போ தான் இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. அது மாதிரி முஹம்மத் தி ப்ராஃபட் ஃபார் அவர் டைம்ஸ், நம் காலத்துக்கான இறைத்தூதர் நபிகள் நாயகம் அவர்கள், இன்றைக்கும் அவங்க தேவைப்படுறாங்க என்று இங்கிலாந்து நாட்டை சார்ந்த கரண் ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் எழுதிய, ஒரு லேடி ஒரு பெண் பத்திரிகையாளர் எழுதிய புத்தகம் இருக்கிறது, அது தமிழிலும் சுருக்கமாக வெளிவந்திருக்கிறது. இதெல்லாம் வாங்கி படியுங்கள், இதர சமுதாயத்து மக்களுக்கு சொல்லுங்கள், பெருமானாரின் புகழ் பாடுகின்ற வானம்பாடிகளாக நாம் உயிருள்ள வரைக்கும் இருக்க வேண்டும், பெருமானார் பற்றியுள்ள கானங்களை பாடுகின்ற கானம்பாடிகளாகவும் நாம் இருக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்கள் பல்வேறு ஹதீஸ்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி என்னவென்று சொன்னால், அவர்களுடைய புகழை பாரங்கும் பரப்ப வேண்டும். அவர்கள் மீது சிறு தூசி விழுந்தாலும் அதை பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு ஈமான் நமக்கு இருப்பது என்பது உண்மைதான். அதை முறையான வழியிலே வெளிப்படுத்தி அனைத்து தரப்பு மக்கள் அவர்கள் மீது காதல் கொள்ளுகின்ற காதலர்களாக மாற்ற நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுத்தஆலா அதற்குரிய சிந்தனை வலிமையையும் உடல் ஆரோக்கியத்தையும் அதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் நாம் அனைவருக்கும் வழங்கியவர்கள் புரிவானாக. பெருமானாரின் புகழ் பாடுகின்ற கானம் பாடிகளாகவும் வானம் பாடிகளாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மையும் அந்த சேவையிலே பயன்படுத்திக் கொள்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.